கதவு இருக்கு. ஆ சரி சரி சரி, அங்க மெதுவா மெதுவா. ஆ மெதுவா கை கொடுங்க. அப்படிதான் அப்படிதான், மெதுவா மெதுவா மெதுவா. பாத்து அவள சரி சரி, மெதுவா மெதுவா. ஆமா கால கொடுங்க. கத்திரிக்காய் தூக்குற மாதிரியே காலையும் தூக்குறானே அப்பா. அப்பா ஆயிரம் தான் சொல்லு. அப்பா சொல்லுவாளே, எங்கதான் போய் உலகம் எல்லாம் சுத்திட்டு வந்தாலும் கடைசியில நம்ம பாத்துல வந்து உட்காந்துக்கிறதா நிம்மதினுட்டு. அது நூத்துக்கு நூறு உண்மை. இவ்வளவு நாள் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு இப்ப நம்ம பாத்துல வந்து நம்ம ரூம்ல உட்காந்துக்கிறதா நிம்மதியா இருக்கு. வழக்கமா கணத்துல கை வச்ச மாதிரி போஸ்ட் கொடுப்பீங்க, அது மாதிரி கொடுங்க. நல்லபடியா பாத்துக்கணும். அத்தை உன் மேலயும் மாமா மேலயும் ரொம்ப கடுப்புல இருக்காங்க. மருந்து மாத்திரை கொடுக்கும் போதெல்லாம் பாத்து கொடு. அத்தை உனக்கே தெரியாம பழைய மாத்திரையெல்லாம் மாத்தி வச்சிட போறாங்க. எனக்கு நடந்த கதை உனக்கு தெரியும்லக்கா. நான் ஒருத்தி அனுபவப்பட்டது போதும். எப்படி எனக்கு பழைய மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து பழைய ஊ மேல தூக்கி போட்டாங்களோ, அதே மாதிரி நாளைக்கு மாமாக்கும் பழைய மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து என் மேல பழைய தூக்கி போட்டு போறாங்க. ஆமா சக்தி, வைத்தீஸ்வரி என்ன வேணாலும் செய்வோம், கொஞ்சம் கவனமாவே இருப்போம். ஆமா, அத்தை ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்கன்னா சித்தி தானின்னு உடனே வாங்கி சாப்பிடாதீங்க. நான் அக்கா மாமி இல்ல அண்ணாமலை கொடுத்தாதான் வாங்கி சாப்பிடணும், சரியா? சரி நந்தினி, நீ இப்போ சக்தியோட ஒன்னாயிட்டோ இல்லையோ அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியாதே, நீயும் வைரமாமாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இங்க என்னெல்லாம் கூத்து நடந்துச்சு தெரியுமா? திரும்பவும் அத்தையும் அந்த பாக்கியமும் சேர்ந்து உன்னை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் என்கிட்ட சொல்லி உன்கிட்ட என்ன பிரிக்க முயற்சி பண்ணாங்க. நான் நம்புவேனா? என் அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க வேலையை பாத்துட்டு போங்கன்னு நான் பாட்டுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். ஆமா சக்தி, அன்னைக்கு நந்தினி பேசினப்போ நான் பக்கத்துலதான் இருந்தேன். வைத்தீஸ்வரி முகத்தை பாக்கணுமே, அப்படியே பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுத்து. அதுல இருந்து என்ன பார்த்தாலே ஒரேடியா முறைச்சிட்டே அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் கண்டுக்கிறதே கிடையாது. இந்த வயசுல அவங்களுக்கு இவ்வளவு கொழுப்பும் துமரும் இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும்? அப்படியெல்லாம் பேசக்கூடாது நந்தினி. அட போக, உன் பொறுமையெல்லாம் அவங்க கிட்ட செல்லுபடி ஆகாது. நம்மள கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த வழியில போறாங்களோ அதே வழியில போய் நம்ம அவங்கள பழி வாங்கணும். இந்த பாரு, கெடுக்க முடுக்க ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் ஆனந்த் ஊர்ல இருந்து வந்ததும் உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுவாங்க. அப்புறம் புருஷன் பொண்டாட்டி உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்துடும். அக்கா, என் வீட்டுக்கார எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, நீ கவலைப்படாத. அக்கா, நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல இந்த வீட்டுல ஓடி வர்றது யாரு? நீதானேக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் ஊர் உலகத்துல வேற யார் இருந்தாலும் சரி, எல்லாருமே உனக்கு அப்புறம் தான்க்கா. பாட்டி சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு காலம் முழுக்க சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட ஆசை. இப்படி பேசுறதை கேட்கும் போது என் கஷ்டம் எல்லாம் போய் மனசு லேசான மாதிரி இருக்கு. எனக்கு ஆறுதலாவும் துணையாவும் எப்பவுமே என் தங்கச்சி இருப்பான்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கு. இது போதும் எனக்கு. நான் உன் கூடவே இருப்பேன்க்கா. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் மறந்துட கூடாது. அத்தை எதை கொடுத்தாலும் நீங்க வாங்கி சாப்பிட கூடாது மாமா. அப்புறம் அந்த பாக்கியம், அதையும் ஒரு கண்ணு பாத்துக்கணும். ஜாக்கிரதையா இருங்கக்கா. அண்ணாமலை பாக்கியம் மேல ஒரு கண்ணு இருக்கு. ஏன் மாமி, அது வயசுன்னா என் வயசுனா? நடவடிக்கையை கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோ. அப்படியா? நான் வேற மாதிரி.
மாசமா இருக்க பொண்ணு வேலை வேலைக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடணும். அப்பதான் பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும்னு சொல்லி பார்த்து பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தல. அந்த மாத்திரையெல்லாம் நல்லதுதானு உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு. என் கரு கலையணும்னே தேதி முடிஞ்சு போன பழைய மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்க. மருந்து கம்பெனியில வேலை செஞ்சவதானே நீ, உனக்குதான் எல்லாம் தெரியுமே. என் பாவம் மட்டும் உன சும்மா விடாது. நந்தினி, அடடடடா, அக்காளும் தங்கச்சியும் பாசமலர் அண்ணன் தங்கச்சி பாசத்தையே மிஞ்சிட்டீங்க பாப்பா. என்னதான் நடிப்பா இருந்தாலும் நீங்க அப்படி நடந்துகிட்டது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் தான். ஏன் பாப்பா, அந்த வைரத்தை வீல் சேர்ல வச்சு தள்ளிக்கிட்டு வர்றதும் சக்தி முந்தானைய புடிச்சுக்கிட்டு அக்கா அக்கான்னு அலையிறதும் தாங்க முடியல பாப்பா, தாங்க முடியல. நீங்க யாரு, யார் நீங்க? இந்த வீட்டு எஜமானி, நீங்க போய் இப்படி வேலைக்காரி மாதிரி நடந்துக்கலாமா? ஆமா நந்தினி, எனக்கு கூட இதுல இஷ்டம் இல்ல. அத்த, சக்தி போட்ட பாதையிலேயே போய் அவளை பழி வாங்கணும். சக்தியோட கனவுல என்ன, அந்த கிரிமினல் லாயர் ஜீவாவோட சேர்ந்துகிட்டு இந்த சொத்தெல்லாம் சுருட்டணுங்கிறது தானே? அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும் அத்த. அதுக்கு சரியான வழி, அவ எப்படி நல்லவளா நடிச்சு என் வாழ்க்கைய சீரழிக்கணும்னு நினைக்கிறாளோ அதே மாதிரி பாசமுள்ள தங்கச்சிய அவகிட்ட நான் நடிச்சு அவள் இந்த வீட்டை விட்டு துரத்துவேன். சக்தி என்ன நம்பணும், மனப்பூர்வமா நம்பணும். நான் என்ன சொன்னாலும் நம்பணும், நான் என்ன செஞ்சாலும் என் தங்கச்சி இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்னு அவளுக்கு நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறம் பாருங்கத்த, இந்த நந்தினி அவளோட சேர்ந்துகிட்டு என்னவெல்லாம் பண்ண போறான்னு. அதான் தெளிவா தெரிஞ்சு போச்சே, கூடவே இருந்து குழி பறிக்க போறேன்னு. இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு மருமக தான், அது உங்க மருமக நந்தினி தான். மொத்த சொத்தையும் சக்தி கிட்ட இருந்து எழுதி வாங்கிக்கிட்டு வெறும் கையோட அவளையும் அவ புருஷனையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பதான் போறேன். உங்களுக்கு அப்புறம் நானும் என் வீட்டுக்காரரும் எங்களுக்கு அப்புறம் எங்க பசங்க இந்த சொத்தை ஆண்டு அனுபவிக்கணும். அந்த சக்தி நிரந்தரமா அந்த வீட்டுல இருக்கவே மாட்டா. இருக்க விடவும் மாட்டேன். இனிமே பயமே இல்லை. என் மருமக ரொம்ப தெளிவா இருக்கா. அந்த கிழவி வந்து அறிவுரை சொல்லிட்டு போச்சா? ஏய், என் பொண்ணு என்ன எழுதிருக்கா குடு. ஏய் குடுறீனா? மாசமா இருக்கிற பொண்ணு சாப்பிடாம கொள்ளாம இருந்தா உடம்பு எண்ணத்துக்கு ஆகும். எங்க மாமா வந்து கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? எங்களை தானே தப்பா நினைப்பாரு. என் பொண்ணு சொல்றது புரியுதாடி உனக்கு? மூஞ்சியும் மொகரக்கட்டையும் பாரு. காக்காக்கு கலர் சாயம் பூசின மாதிரி இனியே இந்த பாடுபடுத்துறீங்க. பேசாம நான் எங்க வீட்லயே இருந்திருப்பல்ல, எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? அப்படி கேளுடி என் ராசாத்தி, எல்லாம் என் பொண்ணு கொடுத்த ஐடியாதான். என் தம்பி வந்து உன்னை எங்கன்னு கேட்டா நாங்க உன்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டோம் சொல்ல முடியும்? அவன் எங்களை தப்பா நினைக்க மாட்டான். அவங்க கிட்ட நாங்க நல்ல பேர் எடுக்கணும்ல.
கவலைப்படாதம்மா. உன் பிறந்த வீட்டுக்கு கூடிய சீக்கிரமே நிரந்தரமா அனுப்பி வச்சிடும். அது வரைக்கும் இருக்கிறத சாப்பிட்டுட்டு ஒழுங்காரு. சத்தியாகிரகம் பண்ணி சீன் கிரியேட் பண்ணாத. இந்த கஷ்டம் எல்லாம் என் தம்பி மகேஸ்வரி கழுத்துல மூணு முடிச்சு போடுற வரைக்கும் தான். பேச மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிற என் பொண்ணு பேசணும்டி. அது வரைக்கும் நீ இந்த வேதனையை அனுபவிச்சுதான் ஆகணும். என் பொண்ணோட புத்திசாலித்தனத்தை என் தம்பி வந்து இந்த பேப்பரை பார்த்துட்டான்னா வம்பாயிடும்ல. ஒருவேளை நீயே காமிச்சு கொடுத்தாலும் காமிப்ப. அதான் அவ கிழிச்சு போட்டுட்ட. என்னது பொண்டாட்டிய பெருமையா பேசுறதுக்கு இவனை விட்ட வேற ஆளே கிடையாது. ஏன் மாமி உங்களுக்கு இவ்ளோ பொறாம? சக்தி, எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆன போது கண்ணாடி உடைஞ்சிடுது இல்லையோ, அதுக்கப்புறம் என்னால இந்த பேப்பர் படிக்க முடியல, புத்தகம் எல்லாம் படிக்க முடியல, அதனால எனக்கு ஒரு புது கண்ணாடி வாங்கி கொடுத்துறியா? சரிங்க. ஆமாமா, இந்த கயிறு போட்ட மாதிரி கண்ணாடி வாங்கி கொடுக்காதீங்க, நல்ல மாடர்ன் வாங்கி கொடுங்க. ஆமா சக்தி, நல்லா ஸ்டைலா ஒரு கண்ணாடி வாங்கி கொடு எனக்கு. சரிங்க. அண்ணாமல, இந்த ஆஸ்பத்திரி சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு எனக்கு. எனக்கு கொஞ்சம் நல்லதா டிஃபன் பண்ணி எடுத்துன்னு. இதோ 5 நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன். இனிமே தான் தயார் பண்ணணுமா? அப்பனா எனக்கு ஒன்றும் தேவையில்லை, போடா. சக்தி, நீ இந்த குழிப்பணியாரம் ரொம்ப நல்லா பண்ணுவியோ இல்லையோ, அது எனக்கு பண்ணி எடுத்துன்னு. சரிங்க. அப்போ எங்க சமையல் உங்களுக்கு பிடிக்கல? பிடிக்கலன்னா என்னடா பண்ணுவ? பேசாம போக வேண்டியது. ஆ, போ. சரி இருங்க, நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன். மாமி, நீங்களும் போங்க, தனியா கஷ்டப்படுவோம் சமையல் உள்ள கடந்து. பொண்டாட்டி மேல ரொம்பதான் கரிசனம். வர வர. அம்மா, யாரும் இல்ல, இதான் நல்ல சந்தர்ப்பம். முதலாளி, என்ன பாக்கியம்? இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா முதலாளி? ராத்திரியெல்லாம் நல்லா தூங்குனீங்களா முதலாளி? உடம்பு வலி எதுவும் இல்லையா முதலாளி? என்ன முதலாளி, முதலாளின்னு ஐஸ் வச்சுட்டே இருக்க, உனக்கு என்கிட்ட ஏதாவது காரியம் ஆகணுமா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க முதலாளி. என்ன, இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் தான் கொஞ்சம் விவரமாயிட்டேனே. அது சரிதான் முதலாளி. ஆமா, உங்களை கடத்திக்கிட்டு போய் அடிச்சாங்களே, அது யாரு என்னன்னு உங்களுக்கு விவரம் தெரியுமா முதலாளி? ஏன் தெரியாது, தம்பி சார் தான் அடியால் வச்சு நடிச்சாரு. அன்னைக்கு ராத்திரி நான் சக்தி பக்கத்துல படுத்து நான் தூங்கிட்டு இருந்தேனா சக்தியும் நான் தூங்கிட்டு இருந்தா திடீர்னு தம்பி சார் வந்து என் மூஞ்சில பேப்பரையோ எதையோ போட்டு என்னை எழுப்பினாரு. நான் எழுந்த உடனே என்னை வெளியில கூப்பிட்டாரு. நான் எதுக்குன்னு கேட்டேன். நீ பேசாம வா, நான் சொல்றேன் அப்படின்னாரு. நானும் நம்பி விட்டேன். அப்புறம் என்னை வெளியில கூட்டிட்டு போய் என் மூக்கு கிட்ட நல்லா வச்சு அழுத்தினாரு. எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இருட்டா இருந்தது, ஜன நடமாட்டமே இல்லை. என்னை சுத்தி ஒரு 4-5 ரவுடிகள், இந்த சினிமால எல்லாம் வருவாள் இல்லையா, அந்த மாதிரி ரவுடிகளாட்ட இருந்தா என்னை போட்டு நல்லா அடிச்சா தெரியுமா? அதுலயும்
என்னை அடிக்கும்போது இனிமேல் கம்பெனிக்கு போவியா போவியாடா உனக்கு எதுக்குடா கம்பெனி அப்படின்னு தான் கேட்டு என்னை நல்லா போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டா. அவள் என்னது தப்பிச்சு ஓடி வரும்போது தான் பாரியில் அடிபட்டுருது. முதலாளி, நீங்கள் சொல்றதை கேட்கும்போது அப்படியே சினிமா படம் மாதிரி என் கண்ணுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு முதலாளி. அடியே வைத்தீஸ்வரி, உன் கதை முடிஞ்சிருச்சு, என் கதையும் தான். ஏன் முதலாளி, இப்ப நீங்க என்கிட்ட சொன்னீங்களே அதை யார் கேட்டாலும் சொல்லுவீங்களா முதலாளி? சொல்லுவேனே. பெரியய்யா கேட்டா? அப்பா தானே, அப்பா வந்துதான் முதல்ல சொல்லுவேன். அப்பதானே என் தம்பி சார் மேல அடிக்கவே மாட்டாரு. வேண்டாம் முதலாளி, சொல்லிடாதீங்க முதலாளி. பேசாம வாய் மூடின்னு போயிடு, இல்லைன்னா இப்படி வந்து நீ என்கிட்ட சொன்னா அதையும் அப்பா கிட்ட சொல்லுவேன். ஐயோ வேண்டாம் முதலாளி, யார்கிட்டயும் சொல்லாதீங்க முதலாளி. போ. அந்த கிறுக்கனை மறந்தால நீ ஞாபகப்படுத்த போல இருக்க. யாரு கிறுக்கன்? இதுவா கிறுக்கன்? சுத்தமா தெளிவா பேசுது. என்ன ஆனந்த் தான் கடத்திக்கிட்டு போய் கொல்ல முயற்சி பண்ணாருன்னு நான் பெரியயா கிட்ட சொல்லுவேன்னு ஒத்த கால்ல நிக்குது. கண்டிப்பா பெரியயா கிட்ட சொல்லத்தான் போகுது. இத பாருங்கம்மா, சக்தியையாவது நந்தினிக்காக பேசாம இருக்க சொல்லலாம். இது வாய அடைக்க முடியாது. அம்மா வைத்தீஸ்வரி, இனிமே ஓம் பாடும் ஏம் பாடும் திண்டாட்டம் தான். நாளைக்கே நடுத்துறதுல நிக்க போறோமா என்னமோ தெரியலையே.